ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபேமிச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மணி எண்ணிங் வெப்சைட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே வித்ரா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், ஃப்ரீ ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக இந்த வீடியோவை இப்போவே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஆன்லைன் ஜப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒருத்தங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து கிவ்வே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேனலாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேருந்து தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் யாரும் வந்து உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண வேண்டாம். வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி நம்ம பக்க போகிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப். 4500 வந்து வித்ரா பண்ணேன். இப்போ என்னோட பேங்க்குக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க்குக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். 18% வந்து டேக்ஸ் போக மீதி இருக்க அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து உங்களை கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள், எகெயின் அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரதுக்கு டிலே ஆகும். உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour அப்புறம் எகெயின் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. சேம் அதே மாதிரி கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணணும். ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க டெய்லியும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெப்சைட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மூவிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 299 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். 299 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டேக்கு வந்து 12-13 rupees வரைக்கும் வந்து கிடைக்கும். நீங்கள் 799 வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டேக்கு வந்து 36 rupees 37 rupees வரைக்கும் வந்து கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தலை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 days வந்து ஆகும். உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து 25 days வந்து ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். உங்களுக்கு பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 350-370 rupees வரைக்கும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 months வந்து 1100 rupees வரைக்கும் வந்து கிடைக்கும். நீங்கள் 300 rupees இருக்க பிளானில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 700-800 வந்து இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் நவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கோ ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 299 வந்து செலக்ட் பண்ணுறேன். ரீசார்ஜ் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேடிஎம், கூகுள் பே, யூபிஐ எல்லா மெத்தடுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்வெஸ்ட் நவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த பிளானை வந்து பை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து இந்த பிளானை வந்து பை பண்ணிக்கிறேன். ஸோ பை பண்ணதும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 299 இருக்க பிளானை வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 12 to 13 ருபீஸ்க்குள்ள வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டாப்பில் ஆர்டர் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஹவர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 0.5 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 to 13 ருபீஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா டெய்லி ஒன்ஸ் வந்து டெக்னோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 level ஆஃப் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 8% வந்து கிடைக்கும், செகண்ட் லெவலில் 2% வந்து கிடைக்கும், தேர்ட் லெவலில் 1% வந்து கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டெய்லி இன்கம்லேருந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் இயர்னிங் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஹால் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இதில் ரீசார்ஜ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான போனஸ் அமௌண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வெப்சைட் வந்து எப்போ வேணால் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வெப்சைட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்க வேண்டாம். இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வீடியோ இருக்குது, வெப்சைட்டில் நிறைய இதை பற்றி ஆர்டிக்கல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேயா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்போ இந்த வெப்சைட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, இது மினிமம் வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து May 19 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 year சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year முன்னாடி எப்போ வேணால் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண முடியும், 1 year அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் அவங்க வந்து பண்ணலாம். ஸோ இது அவங்களோட ஓன் டிசிஷன் தான், எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஒர்க் ஆகிறது ரொம்பவே டவுட் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 month 3 months வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு 25 வந்து ஆகும். இப்போ இந்த வெப்சைட்டில் நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுறக்க மை அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ஃபோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வித்ரா பாஸ்வேர்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள், எகெயின் அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இந்த பாஸ்வேர்டை மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வித்ரா பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணாத வித்ரா வந்து பண்ண முடியும். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். நீங்கள் 100 வந்து ரீச் பண்ணதும் உங்களோட அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ரா பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. நீங்கள் மார்னிங் வந்து 8:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் எப்போ வேணால் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியாது, நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து வித்ரா பண்ணிக்கலாம்.